உடலோட அடிப்படை தேவைகள் அப்படிங்கறத வேற, நாம ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆசைகள் வேற. இந்த ரெண்டையும் நீங்க குழப்பிக்கிறீங்க. உணவும் தூக்கமும் உடலோட அடிப்படை தேவைகள். அது உங்க ஆசைகள் இல்ல. நீங்க சோர்வா இருக்கிறப்போ தூங்குறீங்க, பசியோடு இருக்கிறப்போ சாப்பிடுறீங்க. நீங்க உயிர் வாழ்றதுக்கு இந்த ரெண்டுமே தேவை. அதனால இதை தற்சமயம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க குறிப்பிட்ட இன்னொரு ஆசை, அதாவது உடலுறவை பற்றி பார்க்கலாம். உடலுறவு அப்படிங்கிறத உண்மை நிலையிலிருந்து அலசி பார்க்கலாம். உங்களுடைய ஆசை உடலுறவு கொள்வது பற்றி இல்லை. இதில் முதல் விஷயம் உங்கள் ஹார்மோன்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை அடக்கி ஆள்றது தான். ரெண்டாவது விஷயம் உடலுறவில் இருக்கிற இன்பம். மூணாவது விஷயம் உடலுறவின் மூலம் யாரோ ஒருத்தரோட ஒன்றி விடுற உங்களுடைய முயற்சி. ஆனால் நீங்கள் எப்படி முயற்சி செய்தாலும் உடலுறவு இவ்வகையில் வேலை செய்கிறது இல்லை. உடலுறவில் இணைவதன் மூலமாக இருவர் ஒருவரா ஆக முடியாது, ஒருவரோட ஒருத்தர் ஒன்றிட முடியாது. இதை நீங்கள் இறக்குற தருணத்தில் உணரலாம், இல்லைனா இப்போவே அதை உணர்ந்து வேலை செய்யக்கூடிய பிற வழிகளை தேடலாம். அப்படின்னா நான் உடலுறவை துறக்கணுமா? இதில் துறக்கிறதுக்கு எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை ஒன்று நீங்கள் எங்கே போனாலும் கூடவே வச்சுருப்பீங்க. ஏன், அந்த சமயத்தில் உங்கள் அம்மா அப்பா கடவுள் இன்னும் எல்லாரையும் விட அந்த பொம்மை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்போ நான் உங்ககிட்ட வந்து, இந்த பாரு, இந்த பொம்மையில் வெறும் பஞ்சு தான் அடைச்சிருக்காங்க, இது என்ன பெரிய விஷயம், வா இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா என் பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க? நிச்சயமாக கேட்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வளர வளர அந்த பொம்மையை விட அதிகமாக வேற சில விஷயங்கள் உங்கள் கவனத்தை ஈர்த்துச்சு. எந்த அளவுக்குன்னா இப்போ அந்த பொம்மை எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது, இப்போ எங்கே இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அது இல்லாமல் போனதும் உங்களுக்கு ஒரு குறையாக இல்லை. ஆசைகளோட தலையெழுத்து இவ்வளோதான். அதை விட சிறந்த ஒன்றை பற்றி உங்களுக்கு தெரியாதப்போ அந்த பொம்மை தான் எல்லாம் அப்படின்னு இருந்தீங்க. ஆனால் அதை விட பெரிய பரிமாணம் ஒன்றை நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் அந்த பொம்மை போன்ற அற்பமான ஆசைகள் எல்லாம் தானாக உதிர்ந்து போகுது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எதையுமே துறக்கலை, அது தானாக உதிர்ந்து போச்சு. ஆன்மீக பாதையில் சும்மா அமர்ந்து மூச்சு விடுறதே வேறு எதை செய்வதை காட்டிலும் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அற்புதமானதாக நம்ம முழுசாக ஆட்கொள்கிற ஒன்றாக இருக்கும். இங்கே சும்மா உட்காந்து மூச்சு விடுறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். உயரிய விஷயங்களில் இருக்கிற இன்பத்தை நீங்கள் உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் சின்ன சின்ன துரும்புகளுக்கு ஆசைப்படுவீங்களா என்ன? உங்கள் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் சண்டை போட்டு ஜெயிக்க முயற்சிக்காதீங்க. உணர்ச்சிகளும் ஆசைகளும் உந்துதலாக அனைவருக்குமே இருக்குது. உங்களோட முந்தைய கர்மாக்களுடைய தாக்கம் உங்கள் மேலே இருக்குது. அது உங்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்துட்டு போகும். ஆனால் அது கூட சண்டை போடுறது ரத்த பீஜனோட சண்டை போடுறது மாதிரி. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அவனோட ஒரு துளி ரத்தம் மண்ணில் சிந்தினாலும் அதிலிருந்து ஆயிரம் ரத்த பீஜனர்கள் உருவாகி வருவாங்களாம். அதே மாதிரி தான் உங்கள் உணர்ச்சிகளும் ஆசைகளும். அதோட சண்டை போட்டு அதை வெட்டி வீழ்த்த நினச்சிங்கன்னா அது இன்னும் நூறா ஆயிரமாக முளைக்கும். அதனால் அதோட சண்டை போடுறதில் எந்த அர்த்தமும் இல்லை. உங்கள் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் சரியான வழியில் போகிறதுக்கு நெறிப்படுத்துங்க, அவ்வளோதான்.